ஜம்ஜம் தண்ணீர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனித்துவமான தண்ணீர். ஹஜ் அண்ட் உம்ரா பயணம் மேற்கொள்கிறவங்க அந்த பயணத்தை முடித்து தங்களோட ஊர்களுக்கு திரும்பும்போது இந்த தண்ணீரை ரொம்ப பத்திரமாக உற்றார் உறவினர்களுக்கு கொண்டு வரது உண்டு. இந்த ஜம்ஜம் தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் சவுதி அரேபியாவில் மெக்கா மாநகரத்தில் மஸ்ஜித் அல் ஹராம்ன்ற இடத்துல, அதாவது இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய காபால இருந்து சரியாக 20 அடி தள்ளி இருக்குது இந்த ஜம்ஜம் கிணறு. இந்த தண்ணீருக்கு அதிசயம் கலந்த ஒரு அழகான வரலாறு இருக்குது, வாங்க பார்க்கலாம். அல்லாஹ் சுபான தாலா நபி இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு உத்தரவிடுறான். தன்னோட மனைவி ஹாஜிரா மகன் இஸ்மாயிலையும் மெக்காவில் உள்ள பாலைவனத்தில் விட சொல்லி அந்த உத்தரவு. எந்த ஒரு வசதியும் இல்லாத, அதாவது மரம் செடி கொடி தண்ணீர்னு இப்படி எதுவுமே இல்லாத பாலைவனம் அது. அல்லாஹ் சொன்னபடியே நபி இப்ராஹிம் மனைவியையும் மகனையும் விட்டுட்டு கிளம்புற அந்த சமயத்தில் ஹாஜிரா அவர்கள் நபி இப்ராஹிமை பார்த்து, இப்படி எந்த ஒரு மனித நடமாட்டம் இல்லாத தண்ணீர் உணவு வசதி இல்லாத இடத்துல விட்டுட்டு போகிறது தான் உங்கள் நோக்கமானு கேள்வி கேட்டாங்க. நபி இப்ராஹிம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்க. திரும்பவும் ஹாஜிரா அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்க அதுக்கு நபி இப்ராஹிம் கிட்ட வெறும் மௌனம் மட்டுமே இருந்துச்சு. கடைசியாக ஹாஜிரா அவர்கள் இது அல்லாஹ்வோட உத்தரவான்னு கேட்டாங்க. நபி கிட்ட இருந்து ஆமான்னு பதில் மட்டும் வந்துச்சு. அல்லாஹ் அப்போ எங்களை பாதுகாப்பான்னு ஹாஜிரா அவர்கள் சொன்னதும் இப்ராஹிம் அவர்கள் ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தையாக இருந்த நபி இஸ்மாயில் அவர்கள் தாகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மகன் இஸ்மாயிலை அந்த இடத்துலையே விட்டுட்டு தண்ணீரை தேடி பக்கத்தில் இருந்த ஷஃபா மலையில் பார்த்தாங்க, தண்ணி எதுவும் கிடைக்கல. அடுத்து மருவா மலையிலையும் தேடினாங்க, அங்கேயும் தண்ணி கிடைக்கல. இதே மாதிரி தொடர்ந்து 7 தடவை ஷஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் ஹாஜிரா அவர்கள் ஏறி இறங்கினாங்க. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. களைச்சி போய் கடைசியாக மகன் இஸ்மாயிலை பார்க்குறதுக்கு வரும்போது இஸ்மாயில் அவர்கள் தண்ணி தாகத்தில் தன்னோட காலால் தரையில் உதச்சி உதச்சி அழுகிறாங்க. உதச்ச அந்த இடத்துலையே தண்ணி கொட்டிக்கிட்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் ஹாஜிரா அவர்கள் ஜம் ஜம்னு சொன்னாங்க, அரபி மொழியில் போதும் போதும்னு அர்த்தம். உடனே அந்த இடத்துல ஹாஜிரா அவர்களே சின்னதாக ஒரு அணை கட்டி அந்த தண்ணியை மகன் இஸ்மாயிலுக்கும் கொடுத்து அவங்களும் குடித்தாங்க. நாளடைவில் அந்த இடத்துக்கு ஜம்ஜம் தண்ணீர்னு பேரும் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களாகியும் இன்னும் அந்த இடத்துல இந்த அதிசயமிக்க ஜம்ஜம் தண்ணீர் ஒவ்வொரு வருஷமும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வர ஹஜ் உம்ரா பயணிகளுக்கு பயனளிச்சிட்டு தான் இருக்குது.